பிரியசூழ் வைத்தார் அறநிலர் என்று ஏழைமையாம் எங்கிறே அறிவில்லாதவர்களாகிய நாங்கள் ஏழைன்னா இந்த இடத்துல வறுமைன்னு வச்சுக்கிடாதீங்க. வறுமையுடைய பெண்கள்னு வைத்துக் கொள்ளக்கூடாது. ஏழைன்னு சொன்னா அறிவில்லாத பெண்கள். ஏழையம் யாங்க அறிவோம் மிக அறிவில்லாதவர்கள் நாங்கள் எப்படி அறிவோம்? நாங்க மட்டுமே அறிவில்லாதவர்கள், இந்த ஊரே அறிவில்லாதவர்கள், இந்த புகாரே அறிவில்லாதவர்கள். விதிகதிர் வெண்மதியும் மீன்கணமும் ஆம் என்றே விளங்கும் வெள்ளை புரிவலையும் சங்கும் கண்டு ஆம்பல் புதிய விழுப்பும். கடற்கரையில எக்கச்சக்கமான சங்குகள் கிடக்கும். அப்படி நூற்றுக்கணக்கான சங்குகள் வெள்ள 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 பரந்து கிடக்கும். அப்படி சங்குகளுக்கு மத்தியிலே, சிறு சிறு சங்குகளுக்கு மத்தியிலே வலம்புரி என்று சொல்லப்படுகின்ற, இடம்புரி என்று சொல்லப்படுகின்ற அந்த வலை மிகப்பெரிய சங்கு. ஒரு புரிவளையும் புரிவளை என்று சொன்னால் வலம்புரி, வலத்திலே அந்த ரேகைகள் வரக்கூடிய வலம்புரி சங்கு பெரிசா இருக்கும். அதை சுத்தி சின்ன 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 சங்குகள் கிடக்கும், விழ 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 விளையா கிடக்கும். இது அந்த திரை பூம்புகாரில் இருக்கக்கூடிய கடல் அலையை கொண்டு வந்து மோதி அந்த தரையை, அதுக்கு பக்கத்துல ஒரு குட்டை, அந்த குட்டையில ஆம்பல் மலர்கள் அல்லி மலர்கள், அது முட்டை இருக்கு. அல்லி மலர் எப்பொழுது அல்லி முட்டு மலரும்? அல்லி சந்திரன் வருகின்ற மாலை காலத்திலே தான் அல்லி மலரும். அப்படி சந்திரன் உதயமாகின்ற காலம் ஆகாயத்தில் நட்சத்திரங்கள் அப்படியே கிடக்கும். சூரியன் காலையிலே சூரியனை கண்டு காலையிலே மலருவது தாமரை. தாமரை காலையிலே சூரியனை கண்டு மலரும். அல்லி மாலையிலே சந்திரனை கண்டு மலரும். இப்ப இந்த ஊர்ல மாலைக்காலம் வரல, பக்கத்துல இருக்கிற குட்டையில அள்ளி கிடக்குது முட்டுக்கு முட்டு முட்டு முட்டா. ஆனா கடல் அலை கொண்டு வந்து அடித்த அந்த வலம்புரி சங்கு பெருசா கிடந்து ஒளி வீசுகிறது வெள்ள 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 வெள்ள. அது சந்திரனுடைய ஒளி போல வருகிறது. பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சின்ன 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 சங்குகள்லாம் நட்சத்திர கூட்டங்கள் போல இருக்கு. அதனால என்ன பண்ணிட்டான் இந்த குளத்துல இருக்கக்கூடிய அள்ளி இந்த முட்டுக்குள்ளி, ஓஹோ சந்திரன் தான் வந்து விட்டது, நிலவு உதயமாகி விட்டது, நிலவு புறப்பட்டு விட்டது என்று கருதி இந்த அல்லி முட்டுகள் மலர்ந்து விட்டது. நியாயமா சந்திரன் வந்து இப்படி சந்திரன் என்று நினைத்து கொண்டு இந்த அல்லி முட்டுகள் மலர்ந்து விடுகின்ற ஒன்றை ஒன்றாக நம்பி நியாயமா சந்திரன் வந்துச்சா வந்தே. ஆனா இந்த முட்டுகள் என்ன நினைச்சுக்கிட்டீங்க, நம்பிக்கிட்டு ஓஹோ சந்திரன் வந்து அப்படின்னு எதை வலம்புரி சங்கை பார்த்து, அதுக்கு பக்கத்துல இருக்கிற சின்ன சின்ன சங்குகளை பார்த்து நட்சத்திரங்கள் வந்து விட்டன என்று நம்பி அது மலர்ந்து விட்டது. ஏமாந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த பூம்புகாரன் இந்த ஊரே இப்படி ஒன்றை ஒன்றாக நம்பி ஏமாறுறதா இருக்குதே, நாங்க ஏமாந்துட்டோமே. ஆக நாங்க ஏமாந்தது மட்டுமில்ல, எங்க ஊரே இப்படி ஏமாறுற ஊரா இருக்குதே அப்படின்னு சொல்றா. இத சொல்றத அவன் கேக்குறான். கேக்குறவன் என்ன நினைப்பான், என்னடாது நம்ம இந்த பெண்களை ஏமாற்றி விட்டோம் என்று நினைக்கிறார்களே, நாம் ஏமாற்ற இவர்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவு. இதுதான் வரைவு கடாதல். இதை எழுத்து அடிக்கிறான் அப்பாவலன். இவனுக்கு வேலை இவன் வேற பாட்டு ஏன் பாடலே? இவன் இதை எடுத்து பாடுவதற்கு பல பலவாறு காரணத்துகள், அதுதான் பண்ணியிருக்கலாம். ஆனா என்ன காரணமும் இவன் அகக்குறையை கையில் எடுத்தான். இப்ப அதை கேட்கறா, யாரு கேட்கறா, அருமையோ பாடுறான், யாழிலே இசையை வைத்துக் கொண்டு பாடுகிறான்.
கரியமலர் நெடுங்கன் காரிகை முன் கடல் தெய்வம் காட்டி காட்டி அரிய சூழ் புய்த்தார் அறன் நிலர் என்று இழையம் யாங்கரி ஓம்மைய பொய்த்தக்கு அரிய சூளை பொய்த்து விட்டான். பொய்த்தற்கு அரிய சத்தியத்தை பொய்த்து விட்டான் என்பது எங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்கள் அறிவில்லாதவர்கள். நாங்கள் மட்டுமா அறிவில்லாதவர்கள்? நாங்கள் மட்டுமா ஒன்றை நம்பி விடுபவர்கள்? இல்லை, எங்க ஊரும் அப்படி அறிவில்லாதவர்கள். எங்க ஊரும் ஒன்றை ஒன்றாக கருதி அறிவில்லாமல் ஏமாந்து போகக்கூடிய ஊரு அப்படின்னு சொல்லி, அந்த ஏமாந்து போகக்கூடிய ஊர்ல நாங்க ஏமாந்து போயிட்டோம், அவன் ஏமாத்திட்டானோன்னு நாங்க நினைக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பாடுறார். இந்த பாட்டு தலைவி பாடுவது போல. யாரு பாடுறா? கோவலன் பாடுறா. இந்த கோவலன் தலைவி சொல்லுவது, தோழி சொல்லுவது போல. கரியமல நெடுங்கண் காணிகை முன் கடல் தெய்வம் காட்டி காட்டி அரிய சூழ் பொய்த்தார் அறன் நிலர் என்று இழையம் யாங்க அறிவோம் மைய விரிகதிர் வெண்மதியும் மின்கணமும் ஆனந்தே விளங்கும் வெள்ளை புரிவளையும் சங்கும் கண்டு ஆம்பல் புதியவற்றும் புகார் என்ன. இந்த அளவோடு இன்று நிறுத்தி அடுத்தது இன்னொரு நாள்.